ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவரில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது காலிஃப்ளவர் பஜ்ஜி, இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்ல பஜ்ஜி, பஜ்ஜியில் காலிஃப்ளவரில் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கிட்ஸுகளுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவரில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை நல்லா பொடிசாக கட் பண்ணி வேக வச்சுக்கிறோம். காலிஃப்ளவர் வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து காலிஃப்ளவரை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அலசு அப்படி அலசிக்கோங்க. அடுத்து செகண்ட் வந்து நம்ம வேக வைக்கணும், ஒரு அரை வேக்காடு வேக வைக்கணும். அதனால் ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க செகண்ட் தண்ணிக்கு. அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஒரு அரை வேக்காடை வேகட்டும். பவுல் எடுத்து நம்ம வந்து பஜ்ஜி பாக்கெட் வந்து எடுத்துருக்கோம். நீங்கள் பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடல மாவு, ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னை வந்து பஜ்ஜி மாவு இருக்குது, அதனால் நான் பஜ்ஜி மாவு சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ பஜ்ஜி மாவு நான் காலிஃப்ளவர் தக்கனா இது பண்ணியிருக்கேன். நம்ம எப்பயும் போல் பஜ்ஜிக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான். ரொம்ப தண்ணியாக இது பண்ணக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு இந்த ரேஞ்ச் இருக்கணும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வெந்துருச்சு, நம்ம வடிகட்டிட்டு ஒன்றுனா மேனையில் போட்டு எடுப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அரை வேக்காடு வேக வச்சா போதும். இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வடிகட்டிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து புழுவும் போயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வேக வச்சு பண்ணால் நம்ம முக்கி எண்ணெயில் போட்டு தர வேண்டிதான். காலிஃப்ளவர் பஜ்ஜி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கம் ஆன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுங்க.